Dear 11th standard students, in exercise number 10.3, sum number 6, differentiate the following: y is equal to sine e power x. Now differentiate with respect to x. I have to start with my dy by dx. Dy by dx na differentiation pandrom appdin artham. Y indra sum x kaga differentiate panni irukrom. X do irukudu. Ana neenga indha e power x pai todave mudiyad. Ena munnadi sin irukku. அப்போ சைன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்ட பிறகு தான் இ பவர் எக்ஸ் கிட்ட போகணும். அப்போ சைன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்றதுனால சைனுக்கு தான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் நம்ம. இப்போ சைனை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா, யூ கெட் காஸ் சைன் எக்ஸப் பண்ணால் காஸ் எக்ஸ், சைன் இ பவர் எக்ஸப் பண்ணால் காஸ் இ பவர் எக்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ சைனுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம், சைனை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், சைனுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு மரியாதை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு உள்ளார ஒரு ஆள் இருக்கான் பாருங்க, அவன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்றதுனால அவரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ், டி பை டிஎக்ஸ்ன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இ பவர் எக்ஸ் பாக்கி இருக்குது, இன்னும் டிஃப்ரென்ஷியேஷன் முடியல ஃபுல்லாக, இ பவர் எக்ஸ் பாக்கி இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சின்ன பர்மிஷன் கேட்குறோம், அவ்வளோதான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுனா, உங்களுக்கு காஸ் இ பவர் எக்ஸ் முடிஞ்சிடுச்சு, இது ஆல்ரெடி இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான் வரும் உங்களுக்கு. தெர்ஃபோர் இ பவர் எக்ஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். வேணா இது ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம் நீங்கள், இ பவர் எக்ஸ் காஸ் இ பவர் எக்ஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் யுவர் டிஃப்ரென்சியேஷன். தேங்க்யூ.